ஏதோ உங்க அப்பா சத்தியம் வாங்கிட்டாருன்னு ஏன்டா தமிழ் பொண்ணிய தேடிட்டு இருக்க? ஒரு ஃபாரின் கேல பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது மட்டும் முடியாது. ஏன்? ஏனா கிடைக்காது. இங்கெல்லாம் 10 வயசுல பாய் ஃப்ரெண்ட் வச்சிராளங்க. அதுக்கு கீழே இறங்கி என்னால அப்போ ஃபாரினே வேஸ்ட்ன்றியா? அப்படி இல்லடா ஜப்பானே. சரக்கு சென்டா இருந்தா ஃபாரின் ப்ராடக்ட் ஓகே, சம்சாரன் வந்துட்டா அது மேட் இன் தமிழ்நாடு தான். என்னதான்டா சொல்ற? புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். குலைக்கிறது நம்மள கம்ப்ளைன்ட் பண்ண வந்திருக்கோம். ஓ கஸ்டமர் பேச விரும்பல. எங்க அவங்க ஓனர் இப்ப அம்ச்சிருக்கேன். கால் விஸ்வா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் காமா. எங்க விஸ்வா? ப்ளீஸ் சார், சார் வேஸ் விஸ்வா சார், ப்ளீஸ் சார், விஸ்வா இங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் விஸ்வா. ஏ லோகுங்க சார். வேர் இஸ் லோகு? ஏ விஸ்வா, ஏ லோகு, என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தவ்ளோ ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணல, இதுனே கம்பெனியா இல்ல என்ன? இப்படி போகிட்டு இருந்தா எல்லாரையும் வெளிய அனுப்பிட்டு கம்பெனி இழுத்து மூடிர வேண்டியதுதான். எனக்கு தெரியும்ல, டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். என்ன பார்க்கற? உன்னதான்டா பார்க்கறேன். போ போ, பார்த்தது போதும். டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு. போ போ. நம்ம முள்ளல நானு போய் செக் பண்றேன். நம்ம ஊர் அரசியல்ல சேரிறதுக்கு எல்லா அம்சமும் உங்களுக்கு வந்திருச்சு bro. 2 4 6 8. Is that good for the day? That's good for the day mate. Okay buddy. See you. See ya. Hey, look there. It's Tama Pasinga. Hi. That was awesome. Thank you. போங்கடி வேல நேரத்துல ஊர்ல எங்க பார்த்தாலும் தமிழ் பசங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஒன்னு போட்டீங்களே, சான்ஸே இல்ல. காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். யூடியூபோ நம்ம ஊர் கிழவிங்களும் ஒண்ணுப்பா. ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக்க பரவி விட்டுடுதுங்க. வாப்பா போதும். The Indian spices are on the other rack. Thanks. Sorry. It's okay. Sol 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 anbe ni sol nil 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 pogane nil sol 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 sollama sol solvadella kannale sol. Hello. ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணியாச்சா? அட்ரஸ் ஆன் செக் பண்ணு. ஓகே. ஹலோ சார். ஏய் பொண்ணு ஃபாலோ பண்ணு. ஓ மை காட். வெயிட் வெயிட் வெயிட். சாரி. சோ சாரி. ஜப்பான் சிக்காதீங்க ப்ளீஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு மினரல் வாட்டர் சப்ளை பண்ண சொல்லி நான் தாமா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவங்கள போய் இது என் பொண்ணு மீரா. ஹாய். ஹாய். அம்மா இல்லாத பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டேன். அதான் யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரபுள் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஐம் சாரி. அப்போது அம்மா இருந்து யாராவது ட்ரபுள் பண்ணா ஓகேவா சார்? இவர் தான் எங்கள் குக். சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியாவில் தான் பிடிச்சோம், இப்போ தான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐயாம் தொடக்கறி மார்த்தாண்டம் சன்னா வடக்கறி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார், எண்ணெயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்? முதல்ல ஒரு 100 பாட்டில் சப்ளை பண்ணுங்க, அப்புறம் டிமாண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் தரோம். 2 டேஸில் ஓப்பனிங். சாப்பிடுங்க. ஆ, அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டாட முடியல, நீங்கள் ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். உட்காருங்க உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி?
ஓ காசா காசு இல்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓ பிளாக் காஃபி சூப்பரா இருக்கு சார் சார் உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சு ஏன் என்னாச்சு அது காஃபி இல்ல ரசம் இவ்வளவு நாளா என் கனவுல வந்து கால் ஷீட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏய் ஏன்டா கிடைக்கிற எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு அவளோட உயிரை கூட மதிக்காம என் உயிரை காப்பாத்துறானா அதுக்கு பேர் காதல் தானே அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே உனக்கு எப்படி தெரியும் நீ அவன் நைனா கூட பேசிட்டு இருந்த அந்த கேப்ல அந்த மைனா என்னையே தான் பார்த்துட்டு இருந்தா சும்மா கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ பார்த்ததெல்லாம் வச்சு லவ்ங்கிற அவங்ககிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா கூடி சீக்கிரம் சொல்லுவா ஐ எம் வெயிட்டிங் ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ் நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் நீங்கள்லாம் என் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க என்னது உன் லவ்வரா ஆ மீரா உன லவ் பண்ணுறாளா இப்போ தான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க உங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் தவறிட்டாங்களா ஹலோ நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போகிறோம் அங்கிள்ஸ் உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு இப்போ போய் லவ்வா இட்ஸ் டூ பேட் என்னது இந்த ஏரியாவுக்கு தமிழ் பொண்ணு வராதா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் நீ என்ன திடீர்னு டேய் வான் கோழி வாயா ரொம்ப நாள் இல்லடா ரொம்ப வருஷம் சொல்லு முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாதே நீ உள்ள வர முடியும் போய் லைன்ல நில்லு எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா டேய் உங்களுக்கு தெரியாதாடா சொல்லுங்க என்ன ப்ரோ முக்கியமான ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஸ்டெப்பு ப்ரோ டான்ஸ்ன்ற பேரில் பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகின்னு இருக்கிறீங்க இந்த பார் லவ்வில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுது ஒரு ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடு ப்ரோ பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும் பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்கள் ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும் இதை பாரு லோகு அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவா எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ ஃபேக்டரின்னு சொன்னீங்க டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்கீங்க ஃபேக்டரி எங்க ப்ரொஃபஷன் டான்ஸ் எங்க பேஷன் ஓ நைஸ் அப்ப நீங்க ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா ஆமா நாங்க இங்க ரொம்ப ஃபேமஸ் இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே என்ன நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க சொல்லிருந்தா நானே உங்களை அங்க பார்க்க இல்ல நான் உங்களை பார்க்க வரல அவரை பார்க்க வந்தேன் சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க என்ன விஷயம் நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம் அதான் அப்ப சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னாரு வந்துடுங்க கண்டிப்பா சாப்பிடாம வந்துடுங்க ஏன் நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போறீங்களா ஐயோ இல்லைங்க பிரேக்ஃபாஸ்ட் அங்க நீங்களும் ப்ரோ அவ உன்னை பார்க்க வரல உன்னை இன்வைட் பண்ற சாக்கில் என்ன பார்க்க வந்திருக்கா ஆமா ஆமா அவங்க உன்னதான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க நீயே போயிட்டு வந்துரு பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க எதுவா இருந்தா என்ன ப்ரோ காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டு சாப்பிடுவேன் அதை நீ சாப்பிடு நான் ஏன் சாப்பிடணும் நீயும் சாப்பிடணும் ஏன்னா நீ என் ப்ரோ எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க இது என்ன சொல்லுங்க தயிர் சாதம் உப்புமாங்க
யோ என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறது வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மறால உள்ள சேத்தம் பாரு, அதான் தப்பு. ம், ஃபாலோ மீ. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமா? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தாண்டா. ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க என்னாச்சு? எதுவுமே நீங்க சாப்பிடல? ஃபுட்டு பிடிக்கலையா? இல்லை இல்லை, நான் காலையில் வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஆ, சூப்பராக இருந்துச்சான் டெய்லி வருவானா? ஓ, தேங்க்யூ. நான் எப்பப்பா சொன்னேன்? அப்போ சொன்னிய ப்ரோ. அது அப்போப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. Can I ask you something? சொல்லுங்க. If you don't mind. Don't mind? நா. ஆமா, நீங்க? உங்க. எங்க? டான்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷூர்ங்க, ஷூர். Thank you. Thank you so much. என்னப்பா வாங்க வரலான்னு? அது மீராவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நம்ம டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத? பிடிக்காது இல்லைப்பா, வராது. ரெண்டு ஒன்று தான், விட்டுரு. என்ன ப்ரோ, வாட்டர் டெலிவரி பண்ண போல? ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேற்று நைட்டு டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ. மீராவை பார்க்க ரெஸ்டாரண்ட் போல? அதை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லாதப்பா, எம்ம தர்மனுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அப்போ மீராவை எங்கே பார்ப்பேன்? நம்ம டான்ஸ் கிளாஸில். என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ. ப்ரோ, டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பெரிய டான்ஸு? இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. யாரு ப்ரோ அது? அடக்கம். இங்கே பாரு ப்ரோ, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூனு, பிரபுதேவா ஸ்டெப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு, உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் ஒரு அரை ஸ்பூனு, மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீராவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணிவே. நான் போய் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6. வாய் கீழ போர்டு வைக்கிற அளவு வயசாயி போயிருது. இப்ப இவங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்பவே இவங்களை அடிச்சு துரத்துறேன் ப்ரோ. காதல்னாலே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட்டா ஆடுனா மீரா இம்ப்ரெஸ் ஆக போறா. ஸ்டாப். மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா?
மேன்லியாக இருக்கணும். பார்க்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஹாய். ஹாய், என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? உங்க படையை காணும். அவங்க படையெல்லாம் கிடையாது, அவங்க இருந்த இடத்துல நான் இருந்தேன். அவங்க இது கேம் பண்ணாடி சுத்தணும். ஓஹோ, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டூ மினிட்ஸ். You continue. என்னங்க ஏதோ சொன்னீங்க, எல்லாரும் அப்படியே அப்செட் ஆகி போற மாதிரி இருக்கு. என்னாச்சு? உண்மைய சொன்ன. என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நாங்கெல்லாம் இந்த ஊர் பேச்சுலர்ஸ். ஒரு தமிழ் பொண்ணு வராதா, அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு ரொம்ப வருஷமாக எங்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் மொத்தமாக ட்ரை பண்ணுவோம். எங்களில் அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ மற்றவங்கெல்லாம் விட்டு கொடுத்துருவோம். அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். வாட்? வி லவ் யூ மேடம். ஐ லவ் யூன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் முதல் தடவையாக வி லவ் யூன்னு கேள்விப்படுறேன். யெஸ் மேடம். ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். உங்களை யாராவது லவ் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ அவர் ஒத்துக்கணுமே. உங்கள் அப்பா தானே மேடம், நாங்கள் பார்த்துக்குறோம். என் அப்பா இல்லைங்க, என் ஹஸ்பண்ட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? வாங்க தம்பி வாங்க. என்ன தம்பி, என்ன சாப்பிட போறீங்க? வேணா, நான் ஸ்டாக் செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் அப்படியே தான் இருக்கு, செக் பண்ணுங்க. மீரா இல்லை? அப்பா இல்லை? இல்லை, அப்பா வெளியில் போயிருக்காரு. ஏதாவது சாப்பிட்றீங்களா? Can I have some water? உட்காருங்க. ஷியோர். தேங்க் யூ. மெட்டி தாலியெல்லாம் மாட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஃபோட்டோ கூடவா மாட்டாமல் இருப்பாங்க. யார் ஃபோட்டோ? உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ. உங்களுக்கு என் ஹஸ்பண்டை பார்க்கணுமா? மை ஹஸ்பண்ட் சாம் ஆண்டர்சன். ஈஃபரா? யா, வெரி ஸ்மார்ட் இல்லை? கொஞ்சம் ஷை, ஆனா தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார். லுக் அட் ஹிம், ஹவ் கியூட் இஸ் டான்சிங் நோ? இல்ல, யூ நோ வாட், என்ன மைண்ட்ல வச்சு தான் இந்த பாட்டை நடிச்சாராம். இனி வசந்த காலங்கள். யார் பாயவன், பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கா?
இவனுங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுறானுங்க. தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்டாரா இந்த டான்ஸை மீரா நினச்சி தான் ஆடினாராம். ஏது இது டான்ஸா? அப்புறம் ஏன் சைக்கிள் வீல் பெண்டான மாதிரி சாச்சி நாடுறது, படுத்துக்குன்னு ஆடுறது, முட்டி போட்டு ஆடுறதுன்னு எங்களை படாத பாடுபடுத்துற. அங்கே பாரு, கீ செயின் சுற்றுற மாதிரி கையை சுற்றின்னு, செடி ஆட்டின்னு, மழையில் நினைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு மீரா உசார் பண்ணு போயிட்டான். போங்கயா நீங்களும் உங்கள் டான்ஸோ. இது போன வாரம் ஸ்டாக்கான பேமெண்ட். ஓகே, இந்த வாரம் நமக்கு 100 பாட்டில் தேவைப்படுது. கேஷ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஷியோர் சார். ஹலோ சார். ஹாய் விஸ்வா. பேமெண்ட் நானே வந்து வாங்கியிருப்பேனே. இதில் என்ன இருக்குது? அப்படியே உங்கள் ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் பார்த்தாமல் இருக்கும். அதான் நானே வந்துட்டேன். எனி டைம் சார், ப்ளீஸ். வெரி கிளாஸி ஹவுஸ். தேங்க்யூ சார். நானும் இப்படி தான், எல்லாமே கிளாஸாக இருக்கணும்னு விரும்புவேன். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், இந்த குக்கு விஷயத்தில் தான் மிஸ் பண்ணிட்டேன். குக்கை மட்டுமா மிஸ் பண்ணீங்க? வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? பின்ன என்ன சார், நீங்கள் மட்டும் நல்ல குவாலிட்டியாக லைஃப் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து? ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? வாட் நான்சென்ஸ், என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஓ, இந்த வருஷம் தான் மாப்பிள்ளை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ. ஹாய் விஸ்வா. யாரையும் காணோம்? எல்லாம் பிஸி, ஃபேக்டரியில் ரிஹர்சல் இருக்குல்ல? ஆ, இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்காரு. எப்படிங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகுது? ஆ, என்ன பண்ணுறது, நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஆனால் அவர் ஒர்க் ஷூட்னு ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஃபோன் கூட பண்ண மாட்டாரா? எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவார். ஆனால் ஃபோன் பண்ணால் வைக்கவே மாட்டார். ஐ லவ் யூ செல்லம், மிஸ் யூ செல்லோன்னு பேசிக்கிட்டே இருப்பார். காலையில் கூட நான் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கலை. பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் நான் அப்செட்டாக இருக்கேன். ஆ, ரெடி விஷ்வா, லெட்ஸ் ஸ்டார்ட். யா. ஒன் செக். ஹலோ சாமா. எந்த சார்? சாம் ஆண்டர்சன்ங்க, உங்க ஹஸ்பண்ட். எதுக்குங்க கட் பண்ணிட்டீங்க? பேசுங்க. நான் பேச மாட்டேன், நான் அப்செட்டா இருக்கேன்ல, நான் இதுக்கு பேச. என்னங்க உங்களுக்கு ஊர்ல? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல செல்லம், உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஆஸ்திரேலியா? ஆஹா, வாட் எ மேன், யூ ஆர் சோ லக்கி. எங்க எங்க இந்த சாங்கை உங்களுக்காக தான் ஃபீல் பண்ணி பாடினாருன்னு சொன்னீங்க, எங்க ஓடுறீங்க? அம்மன் கமான் சார், விடாதீங்க. அம்மன் நில்லுமா, நில்லுமா, இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. நடுல நாயதுக்கு பக்கம் வந்து
மேரேஜ் ஹஸ்பண்ட். சாரி. தேங்க்யூ சார், எங்களுக்காக ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்ததுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங் நடந்ததுனால ஓகே, இந்தியானா கஷ்டமாக இருக்கும். என்ன ப்ரோ, நல்லா இருக்கு? ஏன் ப்ரோ, மீராவை லவ் பண்ணுற சொல்லியிருந்தா, நானே விட்டு கொடுத்துருப்பேன்ல, அதை விட்டுட்டு என்கிட்டயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி. ப்ரோ இட்ஸ் ஓகே ப்ரோ, தாலி கட்ட வேண்டிய என்ன, ஏர்போர்ட்டு கூட்டு வந்து டாட்டா காமிக்க வச்சிட்டல, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். விஸ்வா டைம் ஆச்சு, புறப்படலாமா? திஸ் இஸ் சுனில், மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஹாய் பாய்ஸ், பாய் பாய். உங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவரு தான். அண்ணாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. அண்ணாவை மட்டும் தான் கொடுத்துட்டு போனாரா, இல்ல நான் வந்தா தர சொல்லி அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரா? சாமி சொல்லிட்டு போங்க சாமி. ஆமா விஸ்வா எங்க உள்ள மீட்டிங்ல இருக்க? எது மீட்டிங்கா ப்ரோ? ப்ரோ ஏதோ மீட்டிங் சொன்னீங்க, பீடா கடை வச்சிருந்து கூட போய் பேசிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் பீடா கடைக்காரங்க இல்ல, பெரிய ரவுடிங்க, தாதாங்க. ரவுடிங் கூட விஸ்வா என்ன மீட்டிங்? நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ ஆஸ்திரேலியாவில் வாட்டர் பிஸ்னஸ் எல்லாம் என்னடா பெரிய பிஸ்னஸ்ஸு? என்னுடைய ரத்த சரித்திரம் தெரியாமல் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை பார்த்தா அண்ணாவை போயிட்டு வராமே, அப்பேற்பட்ட சால்பேட்டா பாரம்பரியில் பிறந்துட்டு வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குடா. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறீங்க? விஸ்வாவுக்கு பாவம் ஃபாதர் இல்லை, அதான் கூட அப்படியே காட் ஃபாதராக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? காட் ஃபாதர் இதுக்கு நீங்கள் ஓடியே போயிருக்கலாம். எங்கடா போகிறது? இது ஒரு வழி பாதை, போனால் திரும்புறது உயிர் மட்டும்தான். ஆப் இதர் வோ விஸ்வ பாய் கஹாய் காய் கேளு. டேய் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிகிட்டு இருக்க? அதான் காலையில் சமையல் ஆகிடுச்சு இல்லை. அவங்க விஸ்வபாயை பார்க்கணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பாய் இருக்குமே, நம்மக்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்களாமா? போல் போல், எது வந்தாலும் என்கிட்ட போல், நான் விஸ்வாவிட மேல். வோ மீரா குச் கோகியா தோ விஸ்வ பாய் சே. அவள் ஏதோ தொலைச்சிட்டாலாம் அதை விஸ்வபாய் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாம், இவளுங்க டிஸ்கோ ரப்பர் பேண்ட்டு ஜாக்கெட்டுக்குள்ளே தொலைச்சிருவாளுங்க, இதை கண்டுபிடிச்சி கொடுக்க விஸ்வபாயே தான் வரணுமாமா? ஏய் சோலாபுரி செலோ செலோ. ஓ கிசின சுராலியாக தொலைக்கலையா? யாரோ திருடிட்டாங்களாமா? யாரா யாரான்னு கேட்குறேன்ல, எல்லாரும் இதை ராயே, யாரா இந்த பொண்ணு வந்து திருநது? ஆ மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கொடுத்து மாதிரி நிக்கிற, போடா பின்னாடி. என்ன பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது? விஸ்வா தீனா நான் காட்டு தீ, விஸ்வா ஆறுனா நான் காட்டாரு, விஸ்வா மரணா ஆள மரண்டா. திருடன் திருடன் சொன்னேன், என்னத்தை திருடினா? சொல்றா அஞ்சு பிசா மூஞ்சி போல்.
सोलिया यार मेरा दिल कहीं खो गया है। कोई है गया दिल? मेरा दिल हाँ दिल दिल ला यावन डाइड था हाँ जो पुनोर दिल ला यावन डाइड था हाँ ये लोग दिल ना मनसे अब मनसे यार त्रिडी टांग पत्तक पुई अंगला मनसा अड़ी पावी कौन है यार त्रिना वो मनसे बोलो अरे बोलो यार ना सुनले कुछ बोलो विश्व भाई உங்க விஸ்வ பாய் தான் திருடினாங்களாம் அவர்கிட்ட போய் கேட்க தில்ல இருக்கா தில்ல இல்ல ஒரு புல்லு இருக்கு ரெண்டு பேர் குடிச்சு போய் கேட்கலாமா போங்கடி உங்களால ஒரு ஜர்க்கின் போச்சு விஸ்வாவை லவ் பண்றன்னு ஒரு பொண்ணு நம்ம ஏரியாக்குள்ள வந்திருக்கானா அவ சிஐடி சிபிஐ இல்ல டிஎஸ்பியா இருக்கணும்னு என்னோட இஎஸ்பி சொல்லுது என்னன்னு அந்த பொண்ணை போய் போலீஸ் கேளுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே பாப்பா மாதிரி இருக்கா பார்க்க பாப்பா மாதிரி தான் இருக்கும் பக்காவா பிளான் பண்ணி ஜெயில தள்ளி தாப்பா போட்டுருவாளுங்க அவ விஸ்வா கிட்ட நெருங்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது அந்த அளவுக்கு இந்த வீட்டை கோட்டை மாதிரி நம்ம நமஸ்தே கோட்டை மாதிரி பா நமஸ்தே என்று நாமும் போட பாக்குறா பாரு ஒரு நிமிஷம் வோ விஷ்வ பாய் கா கமரா கா ஹை உதர ஹா சரி நான் பாத்துறேன் பாய் இப்படியே விஷ்வ காப்பாத்திட்டேன் दरवाजा खोलो गौरी विश्वा भाई बाहर है हैं विश्वा बाहर लिया ये पत्र इंद्रा उन्हें इंद्र पढ़ गा अन्ना बाहर ना वेली लने ये ना दे वेली वा कल दरवा विश्वा अब उल्लू खुली कर दिया रा अप्पा ने विश्वा टाइम आए चुके बंदे साप्त पोपा चित्ती वो उन्हें कुछ काम है अंदर मैं परोस देती हूँ विश्वा आप खाना खाइए मैं देखती हूँ वो टीवी टीवी की आवाज थी இதுக்கு மேல நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும் காலத்துல இறங்கிட வேண்டியதான் என்னடா வழக்கமா யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா கதை திறந்து காமெடி ஆக்கிடுவாங்க அது காமெடி என்னடா நான் ஹீரோடா நவுரா சோ போய் சொன்ன மாதிரி நடந்துச்சுடா